கணபதி துணையுடன் காதணி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் குறிப்பு: இந்த பதிவில் சிகை நீக்கி மொட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவகிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள். முக்கியமாக குழந்தைக்கு 5ஆம் மாதம், 9ஆம் மாதம், 11ஆம் மாதம் அல்லது 3ஆம் வருடம், 5ஆம் வருடம் செய்ய வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி, ரோகிணி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சந்திரஹோரை விருச்சிக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும், பிறகு பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள்: அஸ்வினி மகம் மூலம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீரிஷம் அவிட்டம், திருவாதிரை சதயம், பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 21/10/2024 திங்கட்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம்,
நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் விருச்சக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போட்டு காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகடம் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் 23/10/2024 புதன்கிழமை தேவிரை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் 6 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை விருச்சக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சூரியஹோரை தனுசு லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 14/11/2024 வியாழக்கிழமை வளர்ப்பிறை சதுர்தசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 அமிர்த யோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சுக்கிரஹோரை தனுசு லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் புதச்சந்திரஹோரை மகர லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.